ஆயில் புல்லிங் தினமும் காலையில் நல்லெண்ணெய் கொண்டு 15 நிமிடம் ஆயில் புல்லிங் செய்வதால் பெரும் நன்மைகள். ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு பழக்கங்கள் நம்ம முன்னோர்களால் பழங்காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். அதில் ஒன்று தான் இந்த ஆயில் புல்லிங். இது வாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொப்பளிக்கிறது தான் இது ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து வெளியேறும். இதனால் வாயுடைய ஆரோக்கியம் மேம்பட்டதோடு வாய் சுத்தமாக இருக்கும். இந்த ஆயில் புல்லிங் ஆயுர்வேதத்தோடு ரொம்ப நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கு. நிறைய பல் மருத்துவர்கள் வந்து பல் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த ஆயில் புல்லிங் முறையை வந்து சொல்லுவாங்க. வாயில் எண்ணெயை ஊற்றி கொப்பளிக்கிறப்போ ஈறுகள், பற்களில் ரொம்ப பேடாக இருக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியாஸ் இதெல்லாமே வெளியேறும். வாயில் இருக்கக்கூடிய புண்ணுமே சீக்கிரமாக குணமாகும். ஆயில் புல்லிங் செய்வதற்கு எந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம்? பழங்காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில் புல்லிங் அப்போ நிறைய எண்ணெய்கள் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஆயில் புல்லிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், கடலை எண்ணெய். ஆனால் இந்த எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணலாம். நன்மைகள்: நச்சுக்கள் வெளியேறும். தினமுமே ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால முக்கியமான நன்மை, உடம்புலேருந்து நச்சுக்கள் வெளியேறும். எப்படின்னா, வாயில் எண்ணெய் ஊற்றி எச்சிலோட எண்ணெய் சேர்த்து கொப்பளிக்கிறப்போ உடலில் நச்சுக்கள் வெளியேறும். தீவிரமான கூறுகள் உணவின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே நுழையுது. ஆனால் ஆயில் புல்லிங் அப்போ இந்த கூறுகள் உடம்புலேருந்து வெளியேறப்படுது. ஈரநோய்களை தடுக்கும். தேங்காய் எண்ணெய் நல்ல நிலை ஆன்டி பாக்டீரியல், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. ஸோ இந்த எண்ணெய்களை ஒன்று வச்சு ஆயில் புல்லிங் பண்ணுறப்போ வாயில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வெளியேற்றப்படுது. ஆயில் புல்லிங் பல்வேறு ஈர நோய் தொற்றால் வரக்கூடிய வீக்கம் அலர்ஜியை சரி பண்ணும். வாய் துர்நாற்றம் தடுக்கப்படும். இப்போ நிறைய பேர் வாய் துர்நாற்று பிரச்சனையால் அவதிப்படுவாங்க. வாய் துர்நாற்று பிரச்சனை ஒருத்தவங்க தன்னம்பிக்கை குறைக்கும். ஆயில் புல்லிங் பண்ணுறப்போ வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வெளியேற்றப்பட்டு வாய் துர்நாற்றம் தடுக்கப்படுறதோடு பற்களும் பளிச்சுன பிரகாசமாக இருக்கும். அதுவும் தினமும் காலையில் தவறாமல் ஆயில் புல்லிங் செஞ்சால் ரெண்டு நாட்களே ஒரு நல்ல சேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பற்கள் தடுக்கப்படும். பற்களுடைய இடுக்குகளை உணவு துகள்கள் அதிக நேரம் சிக்கியிருந்தால் பற்கள் துவாரங்கள் பல் சிதைவுக்கு வழிவகுக்கும். ஆனால் தினமுமே ஆயில் புல்லிங் பண்ணால் பற்களில் குழி மற்றும் பல் சிதைவை தடுக்கும். வாய் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நன்மைகள் தவிர ஆயில் புல்லிங் பற்கள், ஈறுகள், தாடைகளை ஸ்ட்ராங்காக்குது. முக்கியமாக வாய் வறட்சி, உதடு வறட்சி, தொண்டை வறட்சி இதெல்லாம் தடுக்கும். அதோடு ஈறுகளில் இரத்த கசிவு வரதையும் தடுக்கும். நன்மைகள்: ஆயில் புல்லிங் வெறும் வாய் ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்த உதவுவதோடு இல்லாமல் ஒற்றை தலைவலியை தடுக்கும், உடம்புடைய ஆற்றலை அதிகரிக்குது, தூக்கமின்மையை தடுக்கும், பொழிவான ஸ்கின்னை கொடுக்கும். ஸோ தினமும் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். வாய் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.